வாழ்க வளமுடன். உண்மையான நட்பு என்ற தலைப்பில் ஒரு சிறிய கதையை மாணவர்களுக்கு நான் இப்பொழுது கூறப்போகிறேன். ஒரு ஊரில் ராமு சோமு என்று இரு நண்பர்கள் இருந்தார்கள். அவர்கள் இணைபிரியா நண்பர்கள். அவர்களுக்கு படகு ஓட்டுவதில் மிகுந்த ஆர்வம் உண்டு. ஒரு நாள் அவர்கள் இருவரும் படகு ஓட்டி மீன் பிடிக்க வேண்டும் என்று கடலுக்கு சென்றார்கள். கடலுக்கு சென்று மீன் பிடித்துக் கொண்டு பேசிக்கொண்டே இருந்தார்கள். திடீரென்று ஒரு புயல் ஒன்று வந்தது. புயல் வந்ததும் அவருடைய படகு வந்து தண்ணீரில் மூழ்கிவிட்டது. தண்ணீரில் மூழ்கிவிட்டு ரெண்டு பேரும் தத்தளித்தார்கள். நாம் எப்படி இப்போ தண்ணியை அந்த தீரை விட்டு கடலை விட்டு தப்பித்து செல்ல முடியும் என்று பேசிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த ஒரு பலகை ஒன்று மிதந்து வந்தது. அவர் ராமு சொன்னா சோமுகிட்ட, நீ போய் உனக்கு அம்மாவும் தங்கி இருக்காங்க, நீ இந்த பலகை பிடித்து கரைக்கி சென்று அவளை காவத்து பண்ணிடணும். ஆனால் ராமு சொன்னா எனக்கோ, சோமு சொன்னா உனக்கோ கல்யாணம் திருமணம் ஆகிவிட்டது, நீ குடும்பத்தை காக்க வேண்டும், எனக்கு அம்மாவும் தங்கியிருந்தாங்க, என்னுடைய குடும்பத்தை நீ பார்த்துக்கொள் என்று சொல்லிவிட்டு கடலுக்குள் வேகமாக அலை அடித்து கொண்டதில் மூழ்கி இறந்து விட்டான். சோமு ராமு வந்து வீட்டுக்கு வந்ததும் அவனுடைய சோமுவோட குடும்பத்தையும் பார்த்து கொண்டான். ஆனால் உண்மையான நட்பு தியாகம் கொண்டது.